ஐந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலுமீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஸ்வரர். தினம் தினம் காலையில் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாளுக்குண்டான சிறப்புகள், நட்சத்திரம் எப்படி இருக்குது, இந்த திதி எப்படி இருக்குது, இது போன்ற பல்வேறு விஷயங்களும், இந்த நாளில் ஏதாவது சிறப்பு விசேஷ வழிபாடுகள்லாம் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி, நாளுக்குண்டான சிறப்புகளும், உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பெருமைகள், அதற்குண்டான அதிர்ஷ்டமான எண்கள், தெய்வீக வழிபாடு போன்ற விஷயங்களில் ராசி பலன்கள்லையும், இன்றைக்கி வீட்டில் இருந்தாப்புல செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்ன, எந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமாகுங்கிற விஷயத்தை நம்ம ஆன்மீக தகவல்லையும் பார்த்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகளை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 28/12/2018 விளம்பி வருடம், மார்கழி மாதம், 13 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் மாலை 3:32 வரை. பின்பு உத்திரம். இன்றைய திதி சஷ்டி, காலை 11:16 வரை. பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதமே சிறப்பான மாதம். அதுலேயும் வெள்ளிக்கிழமை பார்த்துட்டேன்னா அதோட விசேஷம். வெள்ளிக்கிழமை அம்பாளுக்குரிய அற்புதமான நாள். அம்பியை வழிபடுறதுக்கும் மகாலட்சுமியை வழிபடுறதுக்கும் விசேஷமான நாள் இன்றைய தினம். அதே போன்று மார்கழி மாதம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய உற்சவங்கள்லாம் கலந்து கொண்டு வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொன்னால், இன்றைக்கி அதே அற்புதமான தினமான இன்றைய தினத்தில் சஷ்டியும் சப்தமியும் சேர்றது, பூரமும் உத்திரமும் சேரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் திதியும் கொண்ட நாளாக இன்றைய தினம் அமைகிறதாக. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பதில் அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்களில் நன்மையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். திருமண விஷயங்களில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய பொருளாதார கஷ்டத்தில் இருந்துட்டோம், கஷ்டங்கள்லாம் போய் நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பூமி சம்மந்தமான ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இடம் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இடம் விற்று தேரக்கூடியதாக அமையதா இந்த தினம் உண்டு. நல்ல நல்ல பலன்கள்லாம் தேடி வரக்கூடிய சகோதர சகோதரிகள் வழியாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். திருமண வரன்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு திருமண வரன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு, இடமாற்றம், ஒரு வேலையை விட்டுட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் இருக்கும். சில தடங்கல்கள்லாம் இருக்கும், அந்த தடங்கல்கள்லாம் மீறி ஜெயித்து அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சில இடமாற்றம், சில பேர் பார்த்துட்டேன்னா வீடு மாற்றத்தை பற்றி யோசிப்பீங்க, கடை தொழில் மாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க, ஒரு கடை வச்சுருக்க அந்த கடையை பற்றி மாற்றத்தை பற்றி யோசிப்பீங்க, வேலை வாய்ப்பு இடமாற்றம், வெளிநாடு போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவா திருப்பி இந்தியாவுக்கே வரலாமாங்கிற சிந்தனைகள் நிறைய இருந்துருக்கும். சொந்த ஊருக்கே போகலாமான்ற எண்ணங்கள் இருக்கும். வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள், அதாவது மைக்ரேட் பண்ணுறதை பற்றி நிறைய இன்றைய தினத்தில் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தை சேர்த்துட்டு ஏதேனும் புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக வாங்கின விஷயங்கள்லாம் அடைக்கிறதுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு இடமாற்றங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வேலையை பிடிச்சிட்டு
இன்னொரு வேலையை விடணும், சட்டுன்னு வேலையை விட்டுறப்படாது, அதுக்கப்புறம் வேலை இல்லைன்ற வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் வரணும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, இந்த தினத்தில் வரவுகளும் உண்டு செலவுகளும் இருந்துகிட்டு இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக விற்று அதற்குண்டான வருமானங்கள் வரணும். இல்லைன்னா ஒருத்தர் மட்டும் அண்ணன் தம்பிக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு அந்த இடத்த மட்டும் வாங்கியது, பூர்வீக யாராவது விற்கிறானோ பூர்வீக சம்பந்தமான இல்லை பழைய பொருட்களை வாங்கிறதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு தானே இருந்துகிட்டு இருக்கும். கணவன் மனைவி கிடையாது, அன்னோன்னங்கள் கூடி வரும். குழந்தைகள் பேரில் ஏதேனும் வாங்கிறது, மனைவி பேரில் ஏதேனும் வாங்கிறது, இது போன்ற மற்றவர்கள் பேரில் ஏதேனும் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஸ்கூல் காலேஜஸில் ப்ரொஃபஸராக லெக்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக அமர்ந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு நாராயண நாம வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே, சின்ன சின்ன காரியங்களில் சில கோபங்கள் வரும். யதார்த்தமாக நம்ம சொல்கிறதை யாரும் கேட்கலைன்னா கோபங்கள் வரும். இல்லை 10 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் பேசினா கோபம் வந்துடும். இல்லை நம்ம நினச்சிட்டே இருக்கோம் அது நடக்கலை அப்படின்னா கோபம் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் கோபங்கள் வரும், யதார்த்த கோபங்கள் தான். ஆனால் எந்த இடத்துல அதை படணுங்கிறது தான் இருக்குது. 4 பேர் மத்தியில் அதை கோபப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் கெட்ட பேர், அது மற்ற வாழ்க்கும். அதனால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சிறு பிரயாணம் தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்காக எதுனும் பொருள் வாங்கி எதுனும் கிஃப்ட் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு தேவையான வேலை தொழில் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவர்களுக்கு நல்ல லாபகரங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு விசா சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீரும். வேலையில் இடமாற்றம் பண்ணணும்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல மாற்றங்களுக்கும். சில நேரம் கூடவே வேலை செஞ்சுட்டு இருப்பா, ஆனால் அவங்கள பற்றி தப்பாகவே பேசின்னு இருப்பா, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஒழுங்காக வேலை செய்கிறோமா, நிச்சயம் கடவுள் அனுகிறத்துல நல்ல பேர்கள் கொண்டு வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இசையமைப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி இசை சம்பந்தமாக மியூசிக் சம்பந்தமான செஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி என்பவர்களே, நிறைய காரியங்களில் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது நான் அப்போவே சொன்னேன், இப்போ நடக்குது பார்த்தியா, கனவுகள் படிதமாக மனசில் தோணக்கூடிய சில காரியங்கள்லாம் அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள். நீங்கள் சகோதரருக்கு ஏதேனும் பிரச்சனைனா நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளும். இடம் சம்பந்தமாக விற்கிறது, இடம் ரொம்ப நாளாக விற்காது இருக்கிறதெல்லாம் வித்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக கல்யாண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கல்யாண வரன்கள் நான் கொடுத்துட்டே இருக்கேன், அங்கேருந்து எனக்கு ரிப்ளையே வரலையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கல்யாண நிச்சயம் நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அமோகமான பலன்கள் தேடி வரும். தெய்வீக வழிபாடு நிச்சயம் துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான சில செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல செய்தியாக வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். வாகனங்கள் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, சில விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப நிறைய எதிர்பார்த்துட்டோம், அது நடக்கலைன்னா அது பற்றி ஏமாற்றோம்னு சொல்லுவோம். அதீதமான சிந்தனைகள் நிறைய செய்திகள் நம்ம கேட்கறது உண்டு. ஒரு இடத்த விற்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50 பேர்ட்டு சேர்ந்து நம்ம காதில் வந்திருக்கோம். நம்ம அப்புறம் சொல்லும்போது இந்த காரியம் நடக்கிறது இல்லை, ஐயோ நான் நிறையா போகிறேன் சார், 90% நடந்து நடக்கலைன்னு நிறையா பேர் சொல்லுவோம். அப்படி கிடையாது. முதல்ல அந்த செய்தி உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய வேலை பிரயோஜனமான வேலையா, இந்த வேலை நமக்கு பணத்தை தருமா, இந்த வேலையினால் நமக்கு பொருள் உதவி உண்டா, இந்த வேலையினால் நம்மளுக்கு நல்ல மதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து பண்ணும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு உண்டான உண்மைகள் தான் தெரிஞ்சுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் தேடி வரும். ஐடியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு வெற்றியை தரும்.
அதே சமயம் இரும்பு சம்பந்தமான தொழில் இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. ஸ்டோன் சம்பந்தமாக ரத்தினங்கள் வச்சு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நகை சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு சில விட்டு போன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன வருத்தத்தை கொடுக்க கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேறிடுத்து அப்படின்னு சொன்னால் மனசில் சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி சில காரியங்கள்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் சில வருத்தங்கள் இருக்கும். ஆனால் நியாயமான என்ன சிந்தனை பண்ணுறீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறும். முயற்சியை எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் லாபகரமாக மாறும். வேலை வாய்ப்பு முன்னேற்றத்தை தரும். வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலைக்கு போனோம், வெளிநாட்டுக்கு போனோம், ரொம்ப நாள் தடங்கள் ஆகிட்டுருக்கேன்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு உண்டான நாள் இன்றைய தினம். திருமண காரியங்கள்லாம் கைகூடும். ஃபாரெக்ஸ் சம்மந்தமாக, மணி எக்ஸ்சேஞ்சர் சம்மந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். மேலும் துளாராசி என்பவர்களுக்கு ஒரு மனுஷனை பார்த்தோடனே எடை போடக்கூடிய எண்ணங்கள் வரும். ஒருத்தரை பார்த்தோடனே இவருடைய குணம் என்ன, நல்லவரா கெட்டவரா, நல்லா பேசுகிறாங்களா எதிர்மறையாக பேசுகிறாங்க, என்ன சிந்தனை நம்மக்கிட்ட பண்ணுறாங்கங்கிறத உடனே தெரியக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுறதுக்கு தெய்வானுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் முன்னாடி ஜெயிச்சு காமிப்பீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு துளாராசி என்பவர்களுக்கு. விருச்சிகராசி நேயர்களே, நன்மை பயக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகரமான செய்திகள்லாம் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வீங்க. இத்தனை நாள் மற்றவங்களுக்காக இருக்கிற விட நமக்காக இருக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குண்டான முயற்சிகளாக எடுப்பீங்க. பெண்கள் பார்த்துட்டுனா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குண்டான முயற்சிகள்லாம் இருப்பேன். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள்லாம் குறையும். வீட்டில் வயசானவங்க இருந்தால் கூடமான இருந்து கவனிச்சுக்கணும். ஐடி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கிறவங்களுக்கு, காவல்துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் முன்னேற்றங்கள் உண்டு. இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வேலை வாய்ப்பு அமோகமான பலன்கள் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் திருப்பி சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வடக்கு வரைக்கும் போகக்குண்டான இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் திருப்பி சேர்றதுக்குண்டானதாக இருக்கும். சில பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு மனசில் நினைச்ச காரியங்கள் வெற்றி அமையறதுக்குண்டான வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்கள் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான ஒரு கம்பெனியில் CEO இருந்துருக்கேன், மேனேஜராக இருந்துருக்கேன், முக்கியமான பொறுப்பில் இருந்துருக்கேன், நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. அந்த எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை ஜெயிச்சு வரத்துக்குண்டானதாக ஜெயிச்சு வந்துடுவீங்க. எதையும் சாதிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பீங்க. புதிய புதிய விஷயங்கள், டிரைவிங் தெரியாதவங்க டிரைவிங்கை தெரிஞ்சுப்பீங்க, கம்ப்யூட்டரை தெரியாதவங்க கம்ப்யூட்டரை படிச்சுப்பீங்க. வயசாகிடுத்து எனக்கு வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட வேலை கிடச்சிடும் நிச்சயமாக. மன திடகாத்திரம், மனசுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருந்துட்டுருக்கும். சில நேரம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது மனசில் பயம் வரும், சில நேரம் பயத்தில் இருக்கும்போது பாசிட்டிவான சிந்திக்கணும் சிந்தனைகளும் மனசில் தோணும், ஜெயிச்சிடவே கவலைப்படாதுன்னு. அதனால் உங்களுக்குள்ளேயே உறுதி சொல்லிட்டு அடுத்தடுத்த செயல்பாடு கிறங்குவீங்க. நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்ட வாய்ப்புகள் திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கைகூடும், நல்ல வரன்களாக கிடைக்கும். தனுராசி என்பவர்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற மாற்றங்கள்லாம் மனசில் உத்தேசிச்சுருக்கவங்களும் அற்புதமாக நிகழும். புதிய தொழில் வெற்றியை தரும். தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, சுகமான நாள், மனசில் எண்ணங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றிகரமான செய்திகள்லாம் வந்து சேரும். முயற்சி எடுத்த விஷயங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். அமோகமான
செய்திகளாக வந்து சேரும். வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்க, விசா சம்பந்தமான பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். சொந்த பந்தத்து ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்தத்திலேயே திருமணம் பண்ணக்கூடியதாக வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல முன்னேற்றம், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தவாளுக்கு அந்த பிரச்சனை தீரும். வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. பயம் இருந்த விஷயத்தில் பயமே இல்லாமல் வந்துடும். எப்படி இதில் நாம் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். மனசில் இருக்கிறதுல யார்ட்டையாவது சொல்லணுங்கிற சில எண்ணங்கள், உணர்வுகளும் இருக்கும். நல்ல நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர்கள் எடுக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். ஆறு நிறம் வெண்ம வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டுன்னா பயம் இருந்துகிட்டே இருக்கும். எதுக்குன்னு எதனால் இப்படி பயப்படுறோம், எதனால் இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணும். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தேடி 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 யோசிப்பீங்க. யாரும் கண்டுபிடிக்காத சொல்லாத சில விஷயத்தை நம்ம சொல்லணும். நிறையா படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற தேடுதல்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் நாள் ஒத்துழைக்காது. அதனால் புதிய காரியங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறதும், யாரேனும் ஏதாவது சொன்னால் அதை பற்றி பெருசாக கேர் எடுத்துக்காத இருந்துக்கிறதும் நல்லது. முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். திடீர் பிரயாணம் எதுவும் வேண்டாம். சில முயற்சிகள் தடங்கள் ஆகிடுச்சுன்னா திருப்பி முயற்சி பண்ணால் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிந்து நல்ல விஷயங்கள் இறங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல நண்பர்கள் நல்ல பெயரை கொடுப்பார்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த பழனி ஆண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களுக்கு நிம்மதியான நாள். எந்தெந்த இடத்துக்கு போகிறாலும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆட்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. முதலாளியின் மூலமாகவோ உங்களுக்கு உயர்ந்த அதிகாரியின் மூலமாகவோ உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா வரும். செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். எதிர்கால வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க, நிச்சயம் வெற்றி பெறும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து செயல்படுவீங்க. இந்த தினத்தில் ரொம்ப நாள் பார்க்காத மனிதர்களை திருப்பி சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எண்ணற்ற சில புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். மீனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாம்சமாக குழந்தை வரம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் தினம் தினம் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இடர்கள். இடர்கள்னால் தடங்கள். இந்த தடங்கல்கள் எப்படி ஜாதகத்தில் வருது? ராகுக்கு தோஷம் இருந்ததுன்னா தடங்கல்கள் வரும். ஒரு நல்ல மனிதரை சந்திக்க போகிறோம், ஏன் ஜாதகம் பார்க்கறதுக்கு கூட தடங்கள் வரும். நல்ல மனிதரை சந்திக்கிறது கூட தடங்கள் வரும். 90% நடக்கும் சட்டுன்னு அந்த காரியத்தில் தடங்கள் வரும். நம்ம தடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இடர்கள் போகிறதுக்குண்டான அற்புதமான தெய்வ வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். இடர்கள் இல்லாமல் நலன்கள் பெறுகிறதுக்குண்டான அற்புதமான வழிபாடில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சொர்ணாகர்ஷண பைரவ வழிபாடுன்னு சொல்லுவோம். பைரவருக்கு நிறையா பூஜை புனஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கால பைரவர், ருத்ர பைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர் போன்ற பல்வேறு பைரவ வழிபாடை நம்ம பார்த்துருவோம். பைரவரை வழிபட்டாலே தடங்கல்கள் போகும்னு சொல்லுவான். கிரகங்களில் ராகுவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பைரவர். ஆக ராகுவுக்கு தோஷம் இருக்கிறவங்களும் சரி, தடங்கல்கள் இருக்கிறவங்களும் சரி, சில பேர் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பா நிறைய தடங்களாகும். சில பேர் தொழிலுக்கு முயற்சி பண்ணியிருப்பா நிறைய தடங்களாகும். திருஷ்டினாலே பாதி தடங்கல்களாகும். சில செய்வினை கோளாறுகள் இருக்கும், அதனால் தடங்கல்களாகும். இந்த மாதிரி தடங்கல்களை போகக்கூடிய அற்புதமான சக்தி கால பைரவர். இந்த காலபர் பைரவரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் கால பைரவருக்குன்னு ஒரு தேங்காய் எடுத்து அந்த தேங்காயில் நல்ல மஞ்சள் தடவி கால பைரவருக்காக பிரார்த்தனை பண்ணி அந்த தேங்காயை வீட்டினுடைய சுவாமி பக்கத்துலேயும் ரெண்டு காசையும் எடுத்து ஒழிஞ்சு வச்சிடணும், அதாவது வேண்டி வச்சிடணும். இது தொழில் ஸ்தாபனங்கள்லையும் பண்ணலாம், வீட்லேயும் பண்ணலாம். அப்படி வேண்டி வச்சு விட்டு கடைசியில் முடிஞ்ச அளவுக்கு பைரவருடைய சன்னிதானத்துக்கு போய் அந்த தேங்காயை, செதர் தேங்காயை உடைச்சு அந்த காசை உண்டியலில் போடணும். ரொம்ப சுலபமான ஒரு வழிபாடு. இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப மகத்துவமான பலன்களை தரும். எவ்வளோ பெரிய திருஷ்டியாக இருந்தாலும் போகும், தடங்களாக இருந்தாலும் போகும். இந்த மாதிரி பைரவருக்கு வழிபாடு பண்ணுறதன் மூலமாக காரிய வெற்றி அனுகூல்யம் இருக்கும். ஆக ஒரு தேங்காய் எடுத்துக்கணும், மஞ்சளை முழுசாக தடவிண்டு
ரெண்டு காசு வச்சுட்டு சொர்ண பைரவரை மனசார வேண்டி சுவாமி பக்கத்தில் அந்த காசையும் தேங்காய் வச்சுட்டு உங்கள் காரியத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறும். அதுமாதிரி முடிஞ்ச அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதிக்கு போய் கற்பூரம் வச்சு அந்த தேங்காயை செதற தேங்காயை உடைச்சிறது அந்த காசை உண்டியிலையும் போட்டணும். அப்படி வேண்டி பண்ணும் பொழுது சொர்ணாகர்ஷண பைரவருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறது. பைரவருடைய அனுகிரகம் கிடைச்சா நிச்சயமாக தடங்கல்கள் போகும், வெற்றி பெறும்னு சொல்ல இன்றைய தினத்தில் அற்புதம் வாய்ந்த பைரவர் வழிபாடுக்கு உண்டான விசேஷம், தடங்கள் போகிறதுக்கு உண்டான காரிய சித்தி அடையிறதுக்கு உண்டான தெய்வீக வழிபாடை பற்றி ஆன்மீகத்தை கொள்ள பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா.